அனைவருக்கும் வணக்கம். என் பேர் நிசார் அகமது, நல்ல கிட்டட தஞ்சாவூர். இப்போ வந்து ஃப்ளஷ் டேங்கை பற்றி, ஃப்ளஷ் டேங்கில் கன்சல்ட்டு ஃப்ளஷ் டேங்கை பற்றி ஒரு சின்ன ஒரு வீடியோ. அது பார்த்தீங்கன்னா கன்சல்ட்டு ஃப்ளஷ் டேங்க் வந்து இப்போது எல்லா மேக்ஸிமம் பேர் வந்து யோசிக்கிறாங்க, எந்த அளவுக்கு அது ஃபங்க்ஷன் பண்ணோம், எந்த மாதிரியான ப்ராப்ளம் வந்துச்சுன்னா எப்படி சால்வ் பண்ணுறது, அந்த மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. அது சம்மந்தமான ஒரு சின்ன வீடியோ. கன்சல்ட்டு ஃப்ளஷ் டேங்க் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வால் மவுண்ட் யூஸ் பண்ணும்போது கன்சில் ப்ளஸ் டேங்க் நம்ம யூஸ் பண்ணுவோம். வால் மவுண்ட் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பார்த்தோம்னா நல்ல ஒரு ஸ்பேசஸ் கிடைக்கும். ஒரு கிளாஸ் எடுத்து வந்துனா ஒரு ரெண்டு அடி தேவைப்படுதுன்னா அது அப்படியே அது கன்சில்டு ப்ளஸ் டேங்க். இதுதான் கன்சில்டு ப்ளஸ் டேங்க். கன்சில்டு ப்ளஸ் டேங்கை பொறுத்தவரை எந்த மாதிரியான ஃபால்ட் வரும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உள்ள இன்னரில் பால் வாஷர் இந்த மாதிரி ஃபால்ட் வரும். அந்த ஃபால்ட்டை வந்து அட்டம் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கன்சில்டு ப்ளஸ் டேங்க் யூஸ் பண்ணுறதுக்கே யோசிக்கிறாங்க. அந்த மாதிரி பிரச்சனைக்கு யோசிக்கவே தேவையில்லை. கன்சில்டு ப்ளஸ் டேங்க் பண்ணும்போது இந்த ப்ளஸ் பட்டன் யூஸ் பண்ணுவாங்க. இந்த ப்ளஸ் பட்டன் எப்படின்னா இந்த இடத்துல அவுட்டரை கட் பண்ணிவிட்டு இதில் அந்த டைல்ஸோட மட்டத்துக்கு யூஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த பிளேட் எப்படி கழட்டினீங்கன்னா இந்த ஃபுல் ஓப்பன், அந்த ஏரியா ஃபுல்லாகவே ஓப்பன் நமக்கு தெரியும். ஒரு ஆள் வந்து கையை உள்ளே விட்டு அந்த உள்ள உள்ள ஃபிட்டிங் எல்லாத்தையுமே நம்ம ரிமூவ் பண்ண முடியும். அந்த உள்ள உள்ள ஃபிட்டிங்கில் வாசரோ எந்த உள்ள உள்ள ஃபிட்டிங்ஸ் என்ன ஸ்பேஸோ இதில் இந்த ஒரு வழியாலே நம்மளால அப்ளை பண்ணி அதை சர்வீஸ் பண்ண முடியும். அதனால் கன்சில்டு ப்ளஸ் டேங்க் பண்ணும்போது நமக்கு வந்து ஒரு முக்கால் சவர் கண்டிப்பாக தேவைப்படும். அரசவரே பண்ண முடியாது கிடையாது. ஆனால் அரசவரோட முக்கால் சவர் நல்ல குவாலிட்டியாக ஃபிக்ஸ் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். இது இப்போ நீங்கள் இந்த டேங்க் பார்க்குறது பார்த்தீங்கன்னாக்கா அரசவர் இருந்தாலே போதும். இது வந்து உங்களுக்கு வந்து நல்ல குவாலிட்டியான கம்பெனி. அதுக்காக இந்த ப்ளஷ் பட்டன், இது பார்த்தீங்கன்னா யூரின் பர்பஸ், இது வந்து டாய்லெட் பர்பஸ். டாய்லெட் பர்பஸில் இது ஒன்ஸ் ப்ளஷ் பண்ணிங்கனாக்கா 6 லிட்டர் வந்து ப்ளஷிங் ஆகும். இது யூரின் ப்ளஷ் பண்ணிங்கன்னா ஒரு ப்ளஷி வந்து 3 லிட்டர் ப்ளஷ் ஆகும். டோட்டல் ஓவரால் டேங்கோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 10 லிட்டர் கெப்பாசிட்டி இருக்கும். சிங்கிள் ப்ளஷ் இந்த சின்ன பட்டன் பண்ணும்போது உங்களுக்கு 3 லிட்டர் தான் அவுட்லெட் ஆகும். அப்போ நீங்கள் வந்து டாய்லெட்டோட தண்ணி வந்து வேஸ்டேஜ் வந்து குறையும். இந்த டாய்லெட் பர்பஸ்க்கு வந்து நீங்கள் வந்து பெரிய பட்டன் யூஸ் பண்ணும்போது ஃபுல் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இந்த கன்சில் டேங்க் பண்ணும்போது உங்களுக்கு பாத்ரூம் வந்து ரொம்ப லக்ஸரியாக இருக்கும். இன்றைக்குள்ள பாத்ரூம் வந்து லக்ஸரியாக பண்ணணும்னா கன்சில் டேங்க் பண்ணிங்கன்னா நல்ல குவாலிட்டியாக இருக்கும்.